ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வேட்டையன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டான சத்யதேவ்ங்கிறவர் நிறைய போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாட்டில் இருக்க எல்லா பசங்களும் கெட்டு போயிருக்காங்க. பெரிய ஆட்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க கிட்ட வர ஈஸியாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டான சத்யதேவ் பேசி மட்டுமில்லாம தப்பு தப்பா பிஹேவ் பண்றது, இப்படி நிறைய வீடியோஸ் மீடியால பெரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர்ல கஞ்சா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால புதுசாக வந்திருக்கிற எஸ்பி நிறைய பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ரவுடிங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்க ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அதில் ஒரு ரவுடியான குமரேசங்கிறவங்க மட்டும், இந்த போலீஸ்காரங்களை எல்லாம் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த கேங்கில் இருக்க எல்லாருக்குமே ஒருத்தர் டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பேர் பேட்ரிக், இவரை பேட்ரின்னு கூப்பிடுவாங்க. அப்போது அந்த கேங்கில் இருக்க ரவுடி பசங்க எல்லாருக்குமே இந்த பேட்டரி புதுசா வந்திருக்க எஸ்பியை பத்தின ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா போலீஸ் நாலு ரகமா, ஒன்னு நேர்மை இருக்கும் தைரியம் இருக்காது, இன்னொரு ரகம் தைரியம் இருக்கும் நேர்மை இருக்காது, மூணாவது ரகம் நேர்மை தைரியம் ரெண்டுமே இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி நாலாவது ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறமையும் இருக்கும் நேர்மையும் இருக்கும். ஸோ அவரை போல ஆளு தான் இந்த எஸ்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பேட்டரி சொல்லிக்கிட்டு இருக்க எஸ்பி வேற யாருமே இல்லை, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த இடத்துல வேகமாக ஒரு ஜீப்பில் வந்து பக்காவான மாஸ் என்ட்ரியை கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. இருந்த ரவுடிங்க எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா ரவுடிங்களை எல்லாரையுமே வேவ் பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோ வச்சிருக்க ஸ்பை தான் இந்த பேட்டரி. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல அதோட ஹெட் சத்யதேவ் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான நாலு பேரோட போட்டோவை ப்ரொஜெக்டர்ல போட்டு இவங்க யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அங்க இருந்த எல்லா போலீஸும் அவசரமா இவங்க யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, அதனால பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. மனுஷனை கொன்னாதான் ஹீரோன்னு நினைக்கிறீங்க, போலீஸ்க்கு நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, நீங்களும் அதை தானே விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே எல்லாரும் என்னன்னு போய் கேட்டா கிளாஸ் ரூம் பூட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சரண்யா டீச்சருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்குள்ளே நிறைய கஞ்சா பொருட்களும் போதை பொருட்களும் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான சரண்யா டீச்சரும் யாருக்கும் தெரியாமல் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு லெட்டராக எழுதி அதை எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. சரண்யா டீச்சர் எழுதின லெட்டர் நேராக நம்ம ஹீரோ கையில் கிடைக்குது. உடனே பேட்டரியை கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்கிறாரு. ஸோ அதனால பேட்டரியும் நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு சரண்யா டீச்சரை பார்த்து பேசிக்கிட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பேட்டரியும் அங்கே இருக்க போதைப்பொருள் மூட்டைகளுக்கு இடையில நிறைய டிராக்கரை செட் பண்ணி இது யாரோடது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்குறாரு. அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு நைட் ஆகுது, அந்த ஸ்கூலில் இருக்க மூட்டைகள் எல்லாத்தையுமே கைமாற்றாங்க, அதில் இருந்த டிராக்கர் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த பேட்டரியும் அந்த டிராக்கரை வச்சு ட்ராக் பண்ணுறாரு. இப்போ அந்த மூட்டைகள் எல்லாம் வச்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல ரவுடிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த போலீஸ்காரங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் ஒரு ரவுடி எழும்பி போயிருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். ஸோ அதனால இவனை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் இருக்க இடம் எல்லாத்தையுமே பேட்டரி மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அவன் இருக்க இடம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எப்படியோ அவனை கைது பண்ணுறாரு நம்ம ஹீரோ. ஆனால் கைது பண்ண அப்புறம்
அப்புறமும் அவனை கொல்லாம கோர்ட்ல சரண்டர் பண்ண கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை கோர்ட்ல சரண்டர் பண்றதுக்காக கொண்டு போறாரு. அப்படி போற வழியில எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி டே ஓடாதடா நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்துற ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ரவுடி குமரேசன் ஒரு இடத்துல நின்றுகிட்டு தான் இருப்பாரு, இருந்தாலும் ஓடாத ஓடாதன்னு சொல்லி இவர் ஒரு டிராமாவை போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ உண்மையாவே இந்த ரவுடி குமரேசன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவனை ரவுண்டு கட்டி பிடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் நீ பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லு, என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல ஒரே ஒரு போலீஸ் மட்டும் திடீர்னு துப்பாக்கி எடுத்து இந்த ரவுடியை சுட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. ஆனா புல்லட்டு மிஸ் ஆயிரும். என்னன்னு பார்த்தா இந்த ரவுடி குமரேசன் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த அருக்கால போலீஸ் இவருக்கே மாசம் லட்சம் லட்சமா காசு போகுது, இதுக்கு பின்னாடி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, ஆனா நீங்க எங்களையே தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஆமால இதுக்கு மேல ஒன்னா கொண்டு போய் கோர்ட்ல சரண்டர் பண்ணி என்னதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது போலீஸ் தானே, இந்த நிக்கிறாமல போலீஸ் இவனை நீயே கொண்டுட்டு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு நீ தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி கன்னை அந்த ரவுடியோட கையில கொடுப்பாரு. அவனும் அந்த கன்னை வச்சு அந்த ஒரு போலீஸ ஷூட் பண்ணி கொன்றுவாரு. உடனே நம்ம ஹீரோவும் என்னடா நான் சொன்ன போலீஸே கொலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் என்கவுண்டர் பண்றாரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்த கோர்ட்ல கொண்டு போய் சொல்றதுக்கு சரியான ஆதாரம் இருக்கு. இப்போ கோர்ட்ல இது சம்பந்தமா கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டான சத்யதேவ்ங்கிறவர் வராரு. அவர்கிட்ட இந்த போலீஸ்காரங்க ரீசன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா பிடிக்க நினைச்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் அவன் கொலை பண்ணான், அதனால எங்களோட தற்பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அவனை சுட்டோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனை என்கவுண்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த சத்யதேவுக்கு நல்லாவே தெரியுது. அங்கே கட் பண்ணா இப்போ இந்த சரண்யா டீச்சருக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை, அதனால சென்னைக்கு போய் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனாலவே இவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு சென்னைக்கு போகிறாங்க. அப்படியே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம சரண்யா டீச்சர் ஸ்கூலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்பி போக இருக்கும் போது ஒரு அன்னோன் பர்சன் கதவை சாத்தி இந்த சரண்யா டீச்சரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதனால பயந்து சரண்யா டீச்சர் மாடிக்கே ஓடி போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்தில் சரண்யா டீச்சருக்கு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ ஃபோன் அடிக்கிற சத்தத்தை கேட்ட அந்த அன்னோன் பர்சனும் நம்ம சரண்யா டீச்சர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு பயங்கரமா சரண்யா டீச்சரை ரேப் பண்ணி அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் ஆங்காங்கே போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம்ல ஹரீஷ்குமார்னு ஒரு எஸ்பியும் ரூபா கிரண் ஒரு ஏஎஸ்பியும் இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் கடைசியா அவ எனக்கு தான் கால் பண்ணியிருக்கா, ஸோ அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட நம்ம ஹீரோ போய் கேட்கிறாரு. அதுக்கு அவரும் இல்லை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் இந்த கேஸை நான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே சென்னையில் எஸ்பியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கேஸை அவர்கிட்ட போய் கேட்குறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அவர் நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சென்னை எஸ்பியான ஹரீஷ்ங்கிறவர் ஸ்கூலில் இருக்க ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸில் ஒரு ஹெல்மெட் கிடைக்குது. இந்த ஹெல்மெட் யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுற ஒரு சர்வீஸ் பையனோட ஹெல்மெட்னு தெரிய வருது. அந்த சர்வீஸ் பண்ண பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பையனோட பேர் குணா. யார் இந்த குணா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. பார்த்தா அவன் பக்கத்து ஏரியாவில் இருக்க ஒரு குப்பத்தில் உள்ள பையன். அவன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த கம்பெனியில் இருக்க நிறைய பேர் இவனுக்கு எதிராக புகார் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்துக்கிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸில் தான் இந்த குணா அரெஸ்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பெயிலில் தான் அவர் வெளியில் வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த குணாகிரவ வச்சிருக்க சர்வீஸ் சென்டரில் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த எஸ்பி ஹரீஷ் போய் சர்ச் பண்ணி பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த சரண்யா டீச்சரை கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட இரும்பு ராடு, அந்த சரண்யா டீச்சரோட மொபைல் போன் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதை வச்சு இந்த குணாங்கிறவன் தான் சரண்யா டீச்சரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி எஸ்பி ஹரீஷ்ங்கிறவர் அவனை கைது பண்றாரு. ஸோ இப்போ இந்த விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போராட்டமா வெடிக்குது. இப்போ மக்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு குணாக்கு எதிராக பேட்டி கொடுக்குறா. அவன் என் காலேஜ்ல தான் படிச்சான், என்ன கூட வந்து ப்ரொபோஸ் பண்ணான், என்னை பத்தி அவன் பயங்கர
பேசின தப்பாலாம் பேசியிருக்கான், அவனுக்கு என்கவுண்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லி பயங்கரமா ஆக்ரோஷமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குணாங்கிறவனை அரெஸ்ட் பண்றப்போ போலீஸ்காரங்க பயங்கரமா அடிச்சுதான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அவனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால போற வழியில அவனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு தான் கொண்டு போவாங்க. இவன் அடிச்சதுனால நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ டாக்டர் என்னால மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த குணாங்கிறவனை உடனே என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா வெளியில மக்களோட போராட்டம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்போ டாக்டர்ஸும் இவனுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்தா இந்த குணாங்கிறவனை காணோம். என்னன்னு பார்த்தா அந்த குணாங்கிறவன் அங்கிருந்து ஒரு ஆட்டோல தப்பிச்சு போயிருக்கான் போல. இந்த விஷயங்கள் எல்லாமே மீடியால வந்துருது. ஸோ அதனால இந்த போலீஸ்காரங்க மேல மிகப்பெரிய அதிருப்தி மக்களுக்கு ஏற்படுது. ஸோ எப்படியாச்சும் அவனை என்கவுண்டர் பண்ணணும், ஒரே வாரத்துல இந்த கேஸை நாம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான நம்ம ஹீரோக்கு மேலதிகாரி பர்சனலா அவரை ரெக்யூஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறது நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேட்டரியும் வராரு. இப்போ இந்த பேட்டரியும் இவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. இப்போ இந்த பேட்டரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குணாவை மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே வச்சுதானே அவன் தப்பிச்சு போயிருப்பான். ஸோ அவன் எப்படி தப்பிச்சு போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் இந்த குணாவோட ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஸோ அவர் மூலமா தான் இந்த குணா அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. ஆனால் அந்த ஆளு இந்த போலீஸ்கிட்ட அந்த குணா ஆட்டோவில் தப்பிச்சு போனதாட்டு போய் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த பேட்டரி கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த ஜிஹெச்க்கு போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி அடித்து விசாரிக்கிறாரு. இப்படி விசாரிக்கும் போது அவன் பல வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் சார், அதனால தான் அவனை நீங்கள் கொலை பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் கொலை பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுனால அவனை தப்பிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ரேப்பை பண்ண கொலைக்காரன், அவன் உனக்கு நண்பனாக இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், அதனால அவனை தப்பிக்க வைக்கக்கூடாது, உனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ இந்த குணா எங்கே இருக்கான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால இப்போ அந்த குணாவோட ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நடு கடலில் காட்டுது. ஸோ அதனால ஹார்பருக்கு போய் கடலுக்கு போன போட் ஏதாச்சும் திரும்ப வராமல் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு போட் போன விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால ஒரு போட்டை எடுத்துட்டு நேராக நடுக்கடலுக்கு போகிறாங்க. இப்போ அந்த குணாவும் நம்மளை இவங்க கொல்ல தான் போகிறாங்க, அதனால எப்படியாவது இங்கேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறான். என்ன கோர்ட்க்கு கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா இந்த போலீஸ்காரர் செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை அந்த பேட்டரி எவிடன்ஸ்க்காக வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ ஒரு போலீஸை கத்தியை காட்டி இவன் மிரட்டினதுனால தான் நாங்கள் எங்களோட தற்பாதுகாப்புக்காக அவனை ஷூட் பண்ணி என்கவுண்டர் பண்ணிட்டோங்கிறத சொல்லலாம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பேட்டரி அதை வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா ஒரு எஸ்பி ஹரிஷ், அவர்கிட்ட நம்ம ஹீரோ கன்ஃபார்மாக இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவரும் 100% சார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் கன் எடுத்து அந்த குணாவை அங்கேயே என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அந்த குணாங்கிறவனை போலீஸ் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கிறத மக்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டான சத்யதேவங்கிறவர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அடுத்த நாளே மனித உரிமை சட்டத்தின் மூலமாக சத்யதேவங்கிறவர் அந்த போலீஸ்காரங்களை எதிர்த்து ஒரு கேஸை போடுறாரு. இந்த கேஸ் மூலமாக ஒவ்வொரு போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருந்த எல்லா எவிடன்ஸையுமே சத்யதேவ் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ இந்த சத்யதேவ்ங்கிறவர் நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் பர்சனலாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலை, இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க கொடுத்த ரெக்கார்ட்ஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் இந்த கேஸை விசாரிச்சிருக்கீங்க, சரண்யா இறந்ததுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்த கால் லெட்டரை கொடுக்குறாரு. ஸோ ஒரே ஆள் ரெண்டு இடத்துலையும் இருந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் சரண்யா கிட்ட குணா தங்கச்சின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குறாரு.
அப்போ இந்த குணா அந்த சரண்யா இறந்ததுக்கு அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போயிருப்பாரு பாத்தீங்களா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா குணா அதுல நார்மலா இருக்காரு. கொலை பண்ணவன் அடுத்த நாள் இவ்வளோ கேஷுவலா நார்மலா இருக்க மாட்டான், ஸோ எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருந்த போலீஸ்காரங்க கிட்ட அது குணா ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுங்கள்கிட்ட அப்பா நடந்திருக்காருன்னு சொல்லி பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்ல இந்த குணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண குணாவை ஜாமீன்ல வெளியே எடுத்ததே நம்ம சரண்யா தான். அப்படி அவனை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்த சரண்யாவை எப்படி அவன் கொலை பண்ணியிருப்பான், நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சரண்யா இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க, ஆனால் நான் எடுக்கலை, என்னோட கால் கட்டானதுக்கு அப்புறம் குணா கிட்டேருந்து சரண்யாவுக்கு கால் போயிருக்கு. ஸோ சரண்யா எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு மொட்டை மாடியில் கொலை பண்ணுறதுக்காக குணா கால் பண்ணலை. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பும் போது பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரண்யாவுக்கு கால் பண்ணியிருக்கான். அது கன்ஃபார்ம், குணா சரண்யாவை கொலை பண்ணலை, நாம் பண்ணது என்கவுண்டர் இல்லை மர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் அந்த சத்யதேவங்கிறவர் நம்ம ஹீரோ குணாவை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேட்டரிங்கிறவன் ஒரு வீடியோ எடுத்திருப்பான் பாத்தீங்களா. சோ இப்போ அந்த வீடியோவை லிப்சிங் பண்ண வச்சு குணா என்ன சொல்ல வரா அப்படிங்கறத இந்த சத்யதேவ் பாக்குறாரு. அப்படி ஒருத்தங்களை வச்சு பார்க்கும் போது அவன் என்ன கோர்ட்ல சரண்டர் பண்ணுங்க அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த சத்யதேவுக்கு தெரிய வருது. ஸோ அதனால இவரை ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சத்யதேவ் எடுத்து பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணாமல் வீடியோவை சேஃபாக வச்சுட்டு ஆதாரத்தோட இது ஃபேக் என்கவுண்டர்னு நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நேராக சத்யதேவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா குணாவோட அம்மாவும் தங்கச்சியும் சத்யதேவோட கண்ட்ரோலில் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்கிட்ட கிடைச்சா போலீஸ்காரங்க இவங்கள ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக சேஃபாக அவங்கள இவங்களோட வீட்டில் வச்சுருக்காரு சத்யதேவ். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் குணாவோட அம்மாவை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்கள் பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் சத்யதேவ்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் இப்போ போய் இதை சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூங்கிடுவாங்க, அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சி அவனுக்கு சட்டப்பூர்வமான தண்டனையை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ சத்யதேவும் நம்ம ஹீரோ சொன்னதுனால சரின்னு சொல்கிறாரு. சரண்யாவை உண்மையாக கொலை பண்ணவன் யாரு, எதுக்காக அவளை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த கேஸை திரும்பவும் முதல்லருந்து கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஸ்கூல் இருக்க ஏரியாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுக்க சொல்கிறாரு. அதில் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, என்னன்னா யாரோ ஒருத்தன் கையில் ஒரு பேக்கோட ஸ்கூல் பக்கமாக போகிறான், ஆனால் அவன் திரும்பி வரும்போது அவன் கையில் அந்த பேக் இல்லை, அதே ஆளு பக்கத்துல இருக்க ஒரு பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போடுறான், இவன் தான் நம்மளோட சஸ்பெக்ட் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அது எப்படி இவன் தான் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த எஸ்பியான ஹரிஷ்ங்கிறவரை கேக்குறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்யாவை கொலை பண்ண அந்த இடத்துல ஒரு பாக்கு பாக்கெட் கிடைக்கும், அதே பாக்கோட பாக்கெட் பெட்ரோல் பல்க்ல காலில் பெட்ரோல் அடிக்கும் போது அந்த முன் கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ கொலைகாரன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவ யாருன்னு விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சதுல ஆந்திரால ஒரு குவாரி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இவன் ஆந்திராலேயே ஒரு பெரிய ரவுடி கான்ட்ராக்ட் கில்லர், வேற காசுக்காக யாரை எப்போ வேணாலும் கொல்லுவான், அவன் தான் பண்ணியிருக்காங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால அவனை வேவு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ பேட்டரியை கூப்பிட்டு அவனை வேவு பார்க்க வைக்கிறாரு. அந்த நேரத்தில் அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பேட்டரியோட ஸ்பை கேமரா அங்கே பறந்துக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான், அதை வச்சு பேட்டரியையும் கண்டுபிடிச்சிருவான். ஸோ இப்போ பேட்டரியை அவனோட கஸ்டடியில் எடுத்து பயங்கரமாக அடிக்கிறான். அந்த நேரத்தில் பேட்டரியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து அங்க இருந்த எல்லாரையுமே பயங்கரமா அடிக்கிறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஆந்திரா கொலைகாரனை அவரோட கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த கொலைகாரன் என்ன சொல்லிருக்கான்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தங்க தான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி அதுக்காக காசும் கொடுப்பாங்க, அதே மாதிரிதான் சரண்யாவை கொலை பண்ண சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து காசும் கொடுத்தாங்க, அதனால தான் நான் அவளை கொலை பண்ணேன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் நீ கொலை மட்டும்தான் பண்ணியிருக்கணும், எதுக்காக அவளை ரேப் பண்ணேன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அவனும் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணாதான் சந்தேகம், வேறு எது மேலேயும் வராது, ரேப் பண்ணி கொண்டுட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேப் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக அதிகமாக காசும் கொடுத்தாங்க, அதனால தான் ரேப் பண்ணி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது சரண்யாவை ரேப் பண்ணி கொலை பண்ணது இவன் தாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிட்டு அதனால் இந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறப்போ அங்க வெடிகளெல்லாம் வச்சு வெடிக்க வச்சு அந்த கொலைகாரனை கழுத்தறுத்து ஒரு
ஒரு குரூப் அவனை கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிருது. நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன அந்த கொலைக்காரனை இவங்க கொன்னுட்டாங்க. சோ இவனை கொன்னது யாருங்கிறது நம்ம ஹீரோக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. இப்போ குணா நல்லவன் தான், அப்புறம் எதுக்கு சில பேர் அவன் மேல பொய்யா புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஒரு பொண்ணு ஆக்ரோஷமா அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அவகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவ என்ன சொல்றான்னா, அவன் என் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ண சார், நான் முடியாதுன்னு சொல்லேன், அதனால நான் ஹெச்ஓடி கிட்ட போய் சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ண, பிடிக்கலன்னா மூஞ்சில வந்து சொல்லிடி அப்படின்னு குணா சொல்லியிருக்காரு. இப்படி குணா வாடி போடின்னு சொன்னதுக்காக தான் ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் பண்ணதான் இந்த பொண்ணு ஆக்ரோஷமா பேசியிருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம குணா ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களும் அவங்கள தப்பாக பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் போய் விசாரிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் இவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஏதோ மூடி மறைக்கிற மாதிரி தெரிய வருது, அதனால அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க மேலே இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ அதனால என்ன நடந்திருக்கும்னு சொல்லி இவங்க ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கம்பெனியோட சேர்மேனை பற்றி விசாரிக்கிறாரு. அந்த கம்பெனியோட சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜ். நேட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை வச்சிருக்காரு. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இவரோட கோச்சிங் சென்டர் தான் நம்பர் ஒன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ சரண்யா நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோவோட டீமுக்கு தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ நேரா இறந்து போன குணாவோட அம்மா கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, குணாவோட தங்கச்சி மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால நம்பர் ஒன் கோச்சிங் சென்டரான அந்த நாட்ல நேரா குணாவோட வீட்டுக்கே வந்து பேசுறாங்க. நீங்க 600,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீட்டிலேயே நேரா எல்லாம் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பணம் இல்லைன்னு சொன்னதுனால இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு படிக்கும் போது நிறைய கிளாஸஸ் இங்கிலீஷ்ல நடத்துறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு புரியல. ஆன்லைன்ல கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஸ்கூல்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளவு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல பயங்கர பிரஷர். இந்த மாதிரி ஒரு கட்டத்துல பிரஷர் எல்லாம் தாங்க முடியாம அந்த குழந்தை சூசைட் பண்ண போயிருக்கா. அதை பார்த்துட்டு சரண்யா தடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் குணாக்கு தெரிய வருது. ஸோ அதனால இப்ப சரண்யாவும் குணா கிட்ட அந்த நேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ராட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல நிறைய பேரோட குழந்தைங்களை சேர்க்க வச்சு அவங்களோட பணத்தை இழக்க வச்சு அவங்க எல்லாரையுமே ஒரு கடனாளி ஆக்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு சரண்யா கொஞ்சம் குழந்தைங்களை வச்சு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இறந்து போன குணாவோட போனை போலீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சரண்யாவோட போட்டோவை தப்பு தப்பா அந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஃபேக்கான ஒரு எவிடன்ஸா இணைச்சிருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்பி ஹரிஷ்ங்கிறவர் விசாரிச்சிருப்பார் இல்லையா, அந்த டீம் கிட்ட நம்ம ஹீரோ நட்ராஜுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த டீமோட ஹெட்டான ஹரிஷ் பயங்கரமா பதறாது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு இருந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதனால எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஹரிஷோட மட்டும் தனியா நம்ம ஹீரோ பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹரிஷ் கிட்ட விசாரிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஹரிஷ் என்ன பண்ணிருப்பானா, ஆந்திரால நம்ம ஹீரோவோட டீம் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க கிட்ட போலீஸ் ஒன்ன வல வீசி தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒருத்தங்க போன்ல சொல்லியிருப்பாங்க. அது வேற யாருமே இல்ல, இந்த எஸ்பி ஹரிஷ் தான். ஏன் இந்த எஸ்பி ஹரிஷ் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாம இருந்ததுனால ஒரு கட்டத்துல அந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட கான்டாக்ட் கிடைக்குது. ஸோ அந்த பொண்ணு அவளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவரை எஸ்பி ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது தான் அந்த சரண்யாவை கொலை பண்ணது நேட் தான் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால ஸ்வேதா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க சொல்லி இந்த எஸ்பி ஹரிஷ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்படி குணா தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத ஒரு முத்துரை குத்துனதே இந்த எஸ்பி ஹரிஷ் தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹரிஷ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வேதாவை போய் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது இப்ப ஸ்வேதா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா நேட் இந்தியாலேயே நம்பர் ஒன் கோச்சிங் சென்டரா இருக்கு, ஆனா அந்த புகழ் பெயர் பணம் இது எதுவுமே அந்த கரஸ்பாண்டன்டான நட்ராஜுக்கு பத்தல. அவரோட டார்கெட்டை பெரிய லெவல்ல உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அங்க போய் 200 பில்லியன் டாலர்ஸ்க்கான ஃபண்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும் போது இவங்களோட கோச்சிங் சென்டருக்கு வர்றது பணக்கார பசங்க 30% தான் இருக்காங்க, ஆனா ஏழை எளிய மக்கள் 70% பேர் இருக்காங்க.
அந்த மிடில் கிளாஸ் பசங்களை டார்கெட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டையும் இலவச ஸ்கீம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கிட்ட போய் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஸ்கீமையே லான்ச் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்கீம் கரெக்டா லான்ச் ஆகல. அந்த ஸ்கீம் கரெக்டா லான்ச் ஆனா மட்டும்தான் 25,000 crore அந்த நேட் அகாடமிக்கு லாபமா கிடைக்கும். இந்த விஷயத்த நேரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தரமான கல்வி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரமான கல்வி கிடைக்கல, கவர்மெண்ட் பசங்க யாருமே ஒழுங்க டிசிப்ளினா இல்ல அப்படிங்கிற வகையில டீச்சரை தப்பா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரவ விட்டது, சோசியல் மீடியால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணது, இது எல்லாமே இந்த நடராஜனோட டீம் தான். இந்த விஷயத்த ஒரு கீயா யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில நாங்க உங்களுக்கு தரமான கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு நிறைய பேர் கிட்ட இஎம்ஐ எடுக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குணா ஆதாரத்தோட எடுத்துடுறாரு. ஸோ அதனால குணா மேல பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதையுமே சரண்யா தான் குணாவை ஜாமீன்ல வெளியில எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சரண்யா பசங்கள் எல்லாரையும் வச்சு போராட்டம் நடத்துறாங்க. அதனால சரண்யாவை கூப்பிட்டு இந்த நேக் கம்பெனியோட ஓனரான டன்ராஜன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா சரண்யா நீ நடத்துற இந்த ஃப்ராட் வேலையை நான் வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இவ்வளவு சும்மா விட்டா சரி வராது, நம்மளோட பேரு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்காக ஆந்திரால இருந்து ஒரு ரவுடியை இறக்கி சரண்யாவை கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால அந்த நடராஜனை அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த நேட் ஆர்கனைசேஷனுக்கு போறாரு. ஆனா அந்த நடராஜன் என்ன பண்றான்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அங்க போன நம்ம ஹீரோவும் நேக் மேல என்னென்ன பொருளாதார குற்றப்பிரிவுல வழக்கு போட முடியுமோ என்னென்ன கேஸ் இருக்குதோ எல்லா ஃபைலையுமே ரெடி பண்ணி பொய்யான நிறைய மாடல்ஸை வச்சு அட்வர்டைஸ் பண்ணி இவங்க எல்லாம் எங்க கிட்ட படிச்சு வேலைக்கு போனவங்கன்னு சொல்லி மக்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றாரு. ஆனா அந்த நட்ராஜ் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு, அதனால இதுல இருந்தெல்லாம் ஈஸியா வெளியே வந்துருவான். ஸோ அவனை மாட்ட வைக்கிறதுக்காக இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ரீசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சரண்யா நம்ம ஹீரோக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருப்பாங்க, அது நம்ம ஹீரோ கையில கிடைக்காமலே இருந்திருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பேட்டரியும் அந்த பார்சலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இதுக்கு மேல இந்த எஸ்பியை விட்டா நமக்கு வேலைக்கு ஆகாது, எப்படியாவது அவரை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த நட்ராஜன். அங்க கட் பண்ண அந்த பக்கத்துல இந்த பேட்டரியும் எப்படியோ நம்ம ஹீரோக்கு வர வேண்டிய அந்த கொரியரை கண்டுபிடிச்சு அந்த கொரியரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையுமே எப்படியோ பேட்டரி எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அதுக்குள்ள எல்லா எவிடன்ஸும் இருக்கும். சரண்யா என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே அதுல சொல்லியிருக்காங்க. நேட் அகாடமியில என்ன நடக்குது, நானும் குணாவும் சேர்ந்து அதை எதிர்க்கிறதுக்காக எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனால வாழ்க்கையை இழந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்க வீடியோஸ் எப்படின்னு நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அப்படி அந்த நடராஜனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸை நம்ம ஹீரோ கையில மாட்டுது. நம்ம ஹீரோவும் எவ்வளோ பெரிய விஷயத்த நீ கண்டுபிடிச்சிருக்க, உனக்கு என்ன வேணும்டா அப்படின்னு சொல்லி பேட்டரி கிட்ட கேட்கிறாரு. உன்னை பேட்டரியும் நான் உங்களை ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ பேட்டரியை ஹக் பண்ணுறதுக்காக வர்றப்போ அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு மேலே விழப்போன புல்லட்டை பேட்டரியோட மேலே பட்டு பேட்டரி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. ஸோ ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோவும் அவன் மேலே மொத்த எவிடன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டிருக்காரு. அப்படி போகிற வழியில் இந்த நட்ராஜன் அவனோட பவரை யூஸ் பண்ணி எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோ ஹெலிகாப்டரில் வந்து அந்த நட்ராஜனை பயங்கரமாக அடித்து அவனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுவாருன்னு பார்த்தா அதுதான் இல்லை, அவனுக்கு சட்ட ரீதியான தண்டனையை வாங்கி கொடுக்கறாரு. அவனை சாகிற வரைக்கும் ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்க வச்சிருக்காரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்க மத்த போலீஸ்காரங்க கிட்ட ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே வயலன்ஸ கையில எடுக்க கூடாது, லா படிதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மத்த போலீஸ் எல்லார்கிட்டயுமே இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சத்யதேவும் நம்ம ஹீரோவும் ஹக் பண்ற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.